ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரதாப். நீங்கள் பார்த்துருக்கீங்க சிஜிஎல் டிவி வித் விக்னேஷ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஒரு வேலையாக போயிட்டுருக்கோம், காட்பாடி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் எங்கள் இந்த விளாக் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிம்மந்துக்கு, சூப்பராக இருந்துச்சுங்க. குவாலிட்டியாக இருக்கட்டும், குவான்டிட்டியாக இருக்கட்டும், நிறையவே இருந்துச்சு. அந்த மெஸ்கிட்ட தான் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு போயிட்டுக்கோங்க சாமான். இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சு அரௌண்ட் 4 நிறைய நாள் ஆயிடுச்சு. இந்த லாக்டவுன் இஷ்யூனால அவங்களும் வாங்கலை, அப்புறம் வாங்கிக்கிறவங்கிட்டாங்க. அதனால் இப்போ போயிட்டுருக்கோம் கொடுக்கறதுக்கு. அந்த மெஸ் எங்கே இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். ஃபோன் நம்பரும் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டா போதும், அவங்களே உங்களுக்கு எட்டுன்னு வந்து டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க அவங்க வண்டியில். அது ப்ராப்ளம் இருக்காது. மற்றபடி நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டியும் நாங்கள் சொல்லியிருந்த 100 மெம்பர்ஸ்னால் அதுவே சூப்பராக நிறைய தான் இருந்துச்சு. குவாலிட்டி அதே மாதிரி குவான்டிட்டி நிறைய தான் இருந்துச்சு. அதே மாதிரி குவாலிட்டி விஷயத்துக்கு வந்தோன்னா எந்தெந்த ரைஸும் சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா ரைஸும் 5 ரைஸ் சொல்லியிருந்தோம், 5 ரைஸும் சூப்பராக இருந்துச்சு. என்ன ரைஸ் சொல்லியிருந்துச்சு? ஆமாம், லெமன், புளி சாதம், தயிர் சாதம், வேறு என்னமோ வந்துச்சு. அதுதான் லெமன், லெமன் ரைஸு, புளி சாதம், தயிர் சாதம். ஆமாம், ஆனால் எல்லாம் ஓப்பன்னு சொன்னாங்க, பட் இந்த கடைலாம் பர்மிஷன் தரலன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓப்பன்னு சொன்னாங்க, பட் இந்த கடைலாம் பர்மிஷன் தரலன்னு நினைக்கிறேன். எல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது. அதான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, வேலூரில் எல்லாமே ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியல என்னன்னு, இன்னும் ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன். டென்ட் போட்டிருக்காங்க பாருங்களேன், இன்னும் எடுக்கல. லாக்டவுன் ஒரு நாள் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தாவே செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்தா ஆமாம், காலியாக தான் இருக்குது. கடைங்களும் அவ்வளோ திறக்கலை. எனக்கு தெரிஞ்ச இந்த கடையெல்லாம் பர்மிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். பேரிகேட் பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. அப்போ தியேட்டரும் க்ளோஸ், இந்த போலீஸ்லாம் இருக்காங்க. ஸோ இன்னும் அது இன்னும் கிளியர் ஆகலை. லாக்டவுன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் திருப்பி தெரியல. டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நிற்க வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. தெரிஞ்சு பொல்யூஷனே இல்லைல்ல, அதனால்தான் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை பொல்யூஷனே இல்லைங்க, சும்மா ஃப்ரீயாக இருக்கு. அப்படியே இப்போ காற்று கிளீனாக எழுதுப்பாங்க டிஸ்டன்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் அப்படி தெரியாது அவ்வளோவா. இதுதான் பிள்ளையார் கோயில்.
அபிருச்சி ஹோட்டல் இருக்கும், அபிருச்சி என் கூட வாங்க. ஓகே, ஆக்சுவலி இவங்க கடை தானா? அவரே வந்துட்டாரு, அவரே பார்த்துட்டாரு, அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. சரி ஓகே, நான் காமிக்கிறேன் வாங்கிட்டாரு. பேசுறீங்களா கடையில? இதோ கொடுக்குறேன் பாருங்க. ஹலோ, ஆ வந்துச்சுண்ணா. ஃபோன் நம்பர் மேலே இருக்கு பாருங்களா, எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இங்கேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், சூப்பராக இருந்துச்சுங்க எல்லா ரைஸுமே. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடியே 5th month செலிப்ரேட் பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்தும் இந்த ஹோட்டலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆமாம், ரைஸு, சாம்பார், ரசம், அப்பளம், தயிர் எல்லாமே வந்துருச்சுங்க. அந்த தான் அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருக்கட்டும், குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே நிறைய தான் இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், அதனால தான் திருப்பி இதே இடம் தான் ப்ரிஃபர் பண்ணி ஆர்டர் பண்ணணும்னு கேட்டோம். ஓகே, அவ்வளோதான், ரிட்டர்ன் கொடுத்துட்டோங்க. வேணும்னா கண்டிப்பாக அபிருச்சி. ஆமாம், லேண்ட்மார்க் பாருங்களா. அபிருச்சி ஆப்போசிட் தான், அது பிவிஆர் இருக்குல்ல, பிவிஆர் ரோட்ல அது பங்களா மாதிரி கட்டிடுவாங்க. இப்பதான் பாருங்களா, ஹோட்டல் வந்து ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, டைம் ஆச்சுன்னு. அதே மாதிரி கூத்துட்டோம், இப்போ ரிட்டர்ன் போகிறோம். வெளியே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இல்லை, பட் அதே மாதிரி ஃப்ரீயாகவும் இல்லை. ஃப்ரீயாக போகும்போது எதனா பிடிச்சாங்கன்னா போலீஸ் கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. அதனால் நீங்களும் பாருங்கள், பார்த்து வீட்லேயே இருங்க. எதனா எமர்ஜென்சி இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள் இங்கே எப்படி இருக்காங்கன்னு. சொன்ன நெக்ஸ்ட் செகண்டே சொல்ல முடியாது, நிற்க வச்சுருவாங்க போலீஸு. அதனால் நீங்கள்லாம் வீட்லேயே இருங்க. இதுதான் ரெடியாக வருது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், அது இல்லாமல் இங்கே ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்குமே. ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் பார்த்தேன், உள்ளே எல்லோடு இல்லைன்றதுனால ஃப்ரெண்ட்லி. இங்கே பாருங்க, கார் பார்க்கிங் ரெடி பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் கீழே தரையெல்லாம் இதுவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க கரெக்டாக பார்க்கிங். ஆமாம், ரோடும் அப்படி தான் இருக்குல்ல. பெட்ரோல் அந்த சாமான எப்படி எடுத்துகிட்டு போவ?
தூக்கின்னு ஒரு வாட்டி இறங்குற போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, எப்படி இறங்கி தேர்வு தெரிஞ்சு இன்னும் முன்னாடியாக பெட்ரோல் போடுறதுக்கு. பெட்ரோல் போடல நினைக்கிறேன், என்ன ஆச்சும் பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ லைன் காமிச்சு பெட்ரோல் போடுறதுக்கு அப்புறமா ஏமாத்திட்டு போயிருந்துருவாங்க. பாத்தீங்களாங்க அது நல்ல நோட் பண்ணிருக்கிறாரு. நாங்கெல்லாம் பர்சனலாக போனோம்னா ஆக்சுவலி பார்க்கவே மாட்டோம் பெட்ரோல் போடுறாங்களா போடலையா. ஆமாம் அது இல்லாமல் அவர் நார்மலாக பார்ப்போம், பட் இந்த மாதிரி நோட்லாம் பண்ண மாட்டோம். ஆமாம் பட் அவர் கரெக்டாக பார்த்துருக்காரு, நல்ல விஷயம் அவர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. ஆமாம் அது மாதிரி நம்மலாம் மிஸ் பண்ணிவிடுவோம், நம்மன்னு இல்லை நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க, யாரும் சொல்லிட்டு ஓட விட்டுருவாங்க. அது மாதிரி விடாத எப்படி தெரியுமா, ஒரு வாட்டி ஆக்சுவலி இந்த மாதிரி தான் தாம்பரம் வந்து வேலூர் வர வழியில் ஆக்சுவலி ஒரு லிட்டர் போட்டாங்க. பெட்ரோல் போட்டு கரெக்டாக 100 ரூபீஸோ 150 ரூபீஸ் கொடுத்தாங்க ஒரு லிட்டர். ஓஹோ வாட்டர் பாட்டில் 1 லிட்டர். பட் அது பட் அது எமர்ஜென்சிக்கு அதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா புல்லட் வேறு, நார்மல் வண்டினாலும் பரவாயில்ல, புல்லட் எப்படி எதிர்ப்பு வருது அது வேறு கண்டிப்பாண்ணா. இத்தனைக்கும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொடுத்துக்கு சுத்தமாக ஓகே. அதை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, பட் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறோம். பெட்ரோல் போடுறாங்க தானே வந்து இந்த மாதிரி. இப்போ முன்னாடி ஹிமாலயான் போட்டுப்பாரு நல்லா இருக்குல்ல. அவ்வளோ ஓகே நல்லா தான் இருக்குது. அட்வென்ச்சர் பைக் ஆல் டெரைன் வெஹிக்கிளோ ஏடிவி தானே. ம் சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ. பட்
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம், டைம் தான் சொல்லும் எப்போ நம்மளுக்கு யாருக்கு முன்னாடி ஏதுன்னு. ஓகே, அவ்வளோதான், ஏதோ இந்த விலாக் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். பை பை.